மாண்புமிகு பேரவைத் தலைவர். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி. உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் நல்வாழ்விற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தில் 16வது சட்டமன்ற பேரவையில் 1வது கூட்டத்தொடரில் 1வது ஆளுநர் உரையாக வாசித்தளித்த உரைக்கு வழிமொழிந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சிலவற்றை நான் கூறப்படுகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிற இந்த காலம் கொரோனா பெருந்தொற்று நெருக்கடியான காலம். இந்த காலச்சூழலில் பொறுப்பேற்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னதைப் போல நம்முடைய நாடு ஜனநாயக நாடு என்பதை நிரூபிக்கிற வகையிலே தான் இந்த பெருந்தொற்றை எப்படி சமாளிப்பது, இது ஒரு போர்க்களத்தைப் போல இருக்கிறது என்று சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் அனைத்து கட்சியினரையும் ஆலோசித்து கருத்துக்களை கேட்டு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தினீர்கள். அதற்கு பிறகு 12வது பொதுத் தேர்வு என்ன செய்வது, முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனையின்படி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் காணொலியின் வாயிலாக அனைத்து கட்சி கருத்துக்களை கேட்டு 12வது தேர்வை ரத்து செய்தீர்கள். இதை எதை காட்டுகிறது? ஒரு அரசு ஜனநாயக ரீதியில் செயல்படுகிறது, எல்லோரின் கருத்துக்கள் அடிப்படையில் செயல்படுகிறது என்பதற்கு ஒரு இலக்கணமாகவே நாங்கள் கருதுகிறோம். ஆனாலும் கூட ஒரு அரசு பொறுப்பேற்றவுடன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்களில், 46 நாட்கள் அரசின் மதிப்பீட்டை சொல்ல முடியாது. முதல் தடம் முதல் படி அருமையாக இருக்கிறது. ஆகவே இந்த அருமை பெருமைகள் 5 ஆண்டு காலம் நீடிக்க வேண்டும் என்று மனதார விரும்புகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முதலமைச்சர் அவர்களையும் அரசையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, லோக் ஆயுக்தா புத்துயிர் பெறும், சேவைகள் உரிமை சட்டம், நீர்ப்பாசனங்களுக்கு புதிய சட்டம், தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு, அரசு பள்ளியில் பயின்றவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, அதே போல மகளிர் நலன் காப்பதற்கு மாவட்டந்தோறும் மகளிர் விடுதி, ஈழத்தமிழர் நலன், இப்படி நிறைய அறிவிப்புகளை இது சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? ஒரு அரசினுடைய செயல்பாடுகள் வளர்ச்சி திட்டங்கள் என்பது தேர்தல் அறிக்கையில் வரும், தேர்தல் அறிக்கையில் அறிவிப்புகளாக வரும், அதை நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்படும். ஆனால் அந்த நிதிநிலை அறிக்கையினுடைய முன்னோட்டம்தான் ஆளுநர் உரை. வரவு செலவு திட்டம் அந்த ஆண்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை மேம்பாட்டை குறிப்பது. ஆனால் ஆளுநர் உரை என்பது வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதிநிலை அறிக்கைக்கு முன்னோட்டமாக, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதைப் போல இந்த ஆளுநர் அறிக்கையில் அற்புதமான வாசகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொன்னால் சமூக நீதி, ஆண் பெண் சமத்துவம், அனைவருக்குமான பொருளாதார நீதி, இடஒதுக்கீட்டின் மூலம் எல்லோருக்குமான வாய்ப்பு, பொருளாதார மேம்பாட்டுக்கு கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தத்தில் அனைவருக்குமான மேம்பாடு என்று பல்வேறு அறிவிப்புகள், அந்த வாசகங்களை எண்ணி பார்த்தால் பெருமையாக இருக்கிறது, பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. அதை நீங்கள் முழுமையாக முன்னெடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சட்டநாதன் ஆணையத்தை அமைத்தார். சட்டநாதன் ஆணையம் முத்தமிழறிஞர் கலைஞர், அதற்கு பிறகு 1984 அம்பாசங்கர் ஆணையம், அந்த 2 ஆணையங்களும் அரசுக்கு பரிந்துரை செய்தது. அதற்கு பிறகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இருந்த நேரத்தில் ஜனார்த்தன ஆணையம், அதற்கு பிறகு தணிகாசலம் ஆணையம், இப்படி 4 ஆணையங்கள் பரிந்துரைத்து அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் 20 விழுக்காட்டை 3 தொப்புகளாக பிரித்து வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு, சீர்மரபினருக்கு 7 விழுக்காடு, அதே போல மிக பிற்படுத்தப்பட்ட மற்றவர்களுக்கு
2.5 விழுக்காடு. இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தொகுப்பு 3 தொகுப்பாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதே சட்டமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டு ஆளுநர் ஒப்புதல் பெற்று அரசிதழில் வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஆன காரணத்தினாலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன், இந்த வன்னியர்களுக்கு 10.5 7 விழுக்காடு 2.5 விழுக்காடு என்ற அதை நீங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் உள்ள 20 விழுக்காடு ஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 10.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை செயல்படுத்த வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் அவர்கள் அவர் மூலமாக ஒரு கடிதமும் எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதில் அவர் பல்வேறு பிரச்சனைகளை சுட்டி காட்டி இதனுடைய முக்கியத்துவத்தை இதனுடைய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி நிறைவாக சொல்லுகிற போது தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசாணைகள் மற்றும் வழிகாட்டுதலை உடனடியாக பிறப்பிக்கும்படியும் கேட்டிருக்கிறார். நான் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு இங்கே சொல்ல விரும்புகிறது, ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கொரோனா தொற்றை குறைப்பதற்காக இரவு பகல் பாராது கவனம் செலுத்தி இப்போதான் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆகவே மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை குறித்து சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய துறையினுடைய அதிகாரிகளோடு விரிவான ஆலோசனையும் ஆய்வும் நடத்தி நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நடைமுறைப்படுத்தும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அந்த அறிவிப்பு மக்களை சென்றடையும், மிகப்பெரிய வரவேற்பையும் பெறும், அவருக்கு பாராட்டுதலையும் தெரிவிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீட் தேர்வு, இந்த நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டின் கூடாது, தமிழ்நாட்டிற்கு விளக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் அவர்கள், தமிழக அரசு, முன்னாள் அரசு, அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் நாம் உறுதியாக இருக்கிறோம். ஆகவே எந்த சூழலிலும் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் கூடாது, நீட் தேர்வும் கூடாது, மற்ற படிப்புகளுக்கான கல்விகளுக்கான நுழைவுத் தேர்வும் கூடாது, அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அப்படி தேவைப்பட்டால் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சியும் சேர்ந்து முதலமைச்சர் அவர்களையும் வலியுறுத்தலாம், இதில் விளக்கு பெற வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த சிறு துறைமுகங்களை பற்றி 9 மாநில முதலமைச்சர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள், அது வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. அதை போல நீட் தேர்வுக்கு முயற்சி எடுக்க வேண்டும், இது மிக முக்கியமானது என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் இந்த வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை ரொம்ப பாராட்டுறோம், சாதாரண பாராட்டு இல்லை. எல்லாருக்கும் உணவு போடக்கூடியவர்கள் விவசாயிகள். இப்போ கர்நாடகா மேகேதாட், அது மேகத்தாதுன்னு சொல்கிறோம், மேகேதாட், அது கன்னடத்தில் மேகேன்னு ஆடு, அது ஆடுதாண்டு கல், அந்த இடத்துல மேகேதாட்டில் தடுப்பணை தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. நான் முதலமைச்சர் அவர்களை வற்புறுத்துவது, எந்த சூழலிலும் பசுமை தீர்ப்பாயம் தென்னிந்திய தீர்ப்பாயம் முடிவு சொன்னாலும் கூட அதையெல்லாம் கடந்து மேல்முறையீடு முயற்சி எடு, கொஞ்சம் வழிவிட்டம்னாவே உள்ளே நுழைஞ்சிருவாங்க. மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் நம்முடைய மணி அவர்கள் மேகதாது குறித்து சொன்னார்கள். இந்த அரசு முன்பிருந்த பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மேகதாது கட்டக்கூடாது என்பதிலே திடமான உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறது. உன்னால் இருந்த அரசும் அதிலே திடமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனாலும் சமீபத்தில் பிரதமரை சந்தித்த நம்முடைய முதல்வர்கள் பல விஷயங்களை பேசினாலும் இந்த விஷயத்தை கொஞ்சம் அழுத்தி பேசினார்கள். அப்பொழுது பிரதமர் அவர்கள் உடனே சொன்னார்கள், அவர் ஜனசக்தி மினிஸ்டர் பார்த்தீங்களான்னு கேட்டார், நான் இல்லைன்னு சொன்னேன். அவர் சொன்னார், நானே சொல்கிறேன் அவர்கிட்ட, நீங்கள் போயிட்டு இன்றைக்கி பார்க்க முடியுமான்னாரு, இல்லை நீ முடியலனாலும் இந்த வட்டி அந்த கூட்டம் தொடர்ந்து பார்க்குறணும், நேரம் வந்து பாருங்கன்னு சொன்னார்.
ஆகையினால் அதை விஸ்தாரமாக சொல்லியிருக்காரு. அது குறித்து பேசிட்டு வந்து என்னை போய் அந்த நிறுவனத்துறை அமைச்சரோடு பேசி முடிச்சதுக்கு பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு சொல்லுங்கள், அது குறித்து நான் அடுத்த நடவடிக்கை எடுக்க என்று சொல்லியிருக்கிறார். எனவே மேகதாதை கட்டக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு பரபரப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ஒரு டிபிஆர் தான் கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் அவங்க கேட்கல. மேகதாது கட்டுறதுக்கு எங்களுக்கு விஸ்தாரமான ஒரு அறிக்கை தயாரிக்கணும்னு கேட்டிருக்காங்க. எங்கே போய் கேட்டிருக்காங்க? சென்ட்ரல் வார்டு கமிஷனில் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் வார்டு கமிஷன் அது பர்மிஷன் கொடுத்துட்டான். ஆனால் அரசு உடனடியாக கர்நாடக அரசு இத்தனை எதிர்த்தும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு. இந்த சென்ட்ரல் வார்டு கமிஷன் நீ எப்படி கொடுத்தேன்னு அவன் மேலே ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை எடுத்துக்கிட்டு போய் வேறு ஒரு இந்த என்வாயர்மெண்டல் ஃபேக்ட் அசஸ்மெண்ட்டில் போய் கொடுக்கணும். பல திட்டங்களுக்கு வாங்கிறது அவங்களுக்கும் நாங்கள் போய் கொடுத்துருக்குறோம். ஆகையினால் அவர் எந்தெந்த இடத்துல கர்நாடகா மூவ் பண்ணுமோ அந்தந்த இடத்தெல்லாம் ஒரு செக் வைக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா இதையும் மீறி அவர்கள் எந்த விதத்திலும் கர்நாடகாவை அணை கட்ட முடியாது. ஆனால் அரசியல் சாதாரணமாக இருக்கிற பேசிட்டு போகலாம். ஆனால் மாண்புமிகு மரியாதைக்குரிய எடியூரப்பா அவர்களே பேசியிருப்பது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆகையினால் அது என்ன பண்ணால் முதலமைச்சரே பேசியிருக்காரு நான் கட்ட மாட்டாங்களான்னு நம்ம ஊரில் கேட்பாங்க. ஆக ஒரு வீணான ஒரு அரசியல் நடத்துகிறார்களே தவிர ஆக்கப்பூர்வமான திட்டம் அல்ல. எப்படி நடத்துகிறாலும் இந்த அரசு உறுதியாக இருக்கும், முதல்வர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அவை முன்னவர்களுடைய வழக்கத்திற்கு நன்றி. அரசு உறுதியாக இருக்கும் என்ற அந்த அறிவிப்புக்கு நன்றி சொல்லி அதில் சட்ட ரீதியாகவும் பாதுகாப்பு நடப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இங்கே பெண்ணாகரம் தொகுதி தருமபுரி மாவட்டம் மலையளவு குறைஞ்ச பகுதி, விவசாயத்தையே நம்பியிருக்கிறது, எந்த தொழிலும் இல்லாத பகுதி. இது விவசாயம் தான் வேறு வழியில், கூலி தொழில் தான், வெளியூர் வெளி மாவட்டத்துக்கு தான் போகணும். ஆகவே இந்த மக்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒகேனக்கல்லிருந்து காவிரி உபரி நீர் நீரேற்றம் மூலம் பெண்ணாகரம் தொகுதியில் ஏரிகளுக்கு தருமபுரி மாவட்டத்தில் ஏரிகளுக்கு இணைப்பு திட்டம், அதை முதலமைச்சர் அவர்கள் கருணையல்லத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். மனதார வரவேற்கிற அறிவிப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே வரவேற்கிறோம். அதே போல் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பும் அவை முன்னவர் அறிவிப்பும் சிறப்பாக இருந்தது, அதையும் வரவேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நன்றி சொல்லி வரவேற்று அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த அவையில் அமர்ந்திருக்கிற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தீரன் சின்னமலையை வணங்குகிறேன், காளிங்கராயனை வணங்குகிறேன், திருப்பூர் குமரனை வணங்குகிறேன், வஉசி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களை வணங்குகிறேன், தலைவர் கலைஞர் அவர்களை நினைவு கூறுகின்றேன், அவருடைய நண்பர்களாக விளங்கிய கோவைச்செழியன் அரூர் முத்துக்கவுண்டர் போன்றவர்களை நினைவு கூறுகிறேன். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்ற தொகுதி. அந்த சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற செய்து என்னை சட்டமன்றத்திலே அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் செய்து வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த சகோதரர் உதயநிதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதியிலே பணியாற்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், பல எதிர்பார்ப்புகளோடு என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிற திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் உரை என்பது இந்த அரசு எந்த திசையிலே பயணிக்கப் போகிறது என்பதை காட்டுகின்ற உரை. தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையுமே ஆளுநர் உரையிலே தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆளுநர் உரை என்பது ஒரு ட்ரெய்லர், அது முழு படம் கிடையாது. சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆளுநர் உரையை பார்க்கும் பொழுது தமிழக முதலமைச்சருடைய
50 ஆண்டு கால அனுபவத்தை அந்த ஆளுநர் உரையிலே நான் பார்க்கின்றேன். எந்த விதமான புகழ்ச்சியும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, இதைத்தான் அரசு செய்ய போகிறது என்பதை சொல்லி இருக்கின்றார். எல்லோருக்கும் எல்லாமும் என்ற வார்த்தை என்பது ஒரு சின்ன வார்த்தை அல்ல. இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து வந்த அந்த வார்த்தையைத்தான் ஆளுநர் உரையிலே போட்டிருக்கிறார்கள். அதே போல என்னுடைய அரசு, என்னுடைய அரசு என்று இந்த மன்றத்திலே உரையாற்றியதெல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த அரசு மக்களுடைய அரசு என்று ஆளுநர் உரையிலே குறிப்பிடப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது. தேர்தல் அறிக்கையிலே அதை சொன்னார்கள், தேர்தல் பிரச்சாரத்திலே இதை சொன்னார்கள் என்றெல்லாம் இந்த மன்றத்திலே பேசப்பட்டது. நான் பேசியவர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், அதே தேர்தல் பிரச்சாரத்தில் தான் இப்போதைய முதலமைச்சர் மற்றும் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் ஊழலை செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அதை ஆளுநர் உரையில் ஏன் போடவில்லை என்று யாராவது கேட்டார்களா? அதை கேட்டிருக்கலாமே, அதுவும் தானே தேர்தல் பிரச்சாரத்திலே பேசினார்கள். அப்படி தேர்தல் பிரச்சாரத்திலே பேசிய அத்தனையுமே ஆளுநர் உரையிலே வர வேண்டும் என்று தேவையில்லை. அதே போல சென்ற அரசுடைய சாதனைகள் எல்லாம் மக்கள் மன்றத்திலே சொல்லி தோற்று போனது, அதை சட்டமன்றத்திலே இப்போது பேசி அதை வெற்றி பெற வைக்க முடியுமா? அடுத்த தேர்தலிலே பேசக்கூடிய பேச்சுக்கள் அவையெல்லாம். அதன்படி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இந்த அரசு விரும்புகிறது, எதிர்பார்க்கிறது. அது ஆளுநர் உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதைத்தான் முதலமைச்சர் அவர்களும் எதிர்பார்க்கிறார். ஆளுநர் உரை படித்தவுடனேயே தமிழகம் தலை நிமிர்ந்து விட்டது என்ற ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்ற ஆளுநர் உரையை நான் பார்த்தேன், கடைசியிலே நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் என்று போட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆளுநர் உரையிலே அந்த ஜெய்ஹிந்த் இல்லை என்பதை இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அதனால நாம் உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று முதலமைச்சர் டெல்லியிலே சொன்னதை இந்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்தும் என்ற அந்த நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. அதே போல திட்டக்குழு துணைத்தலைவர் அதனுடைய பெயரை மாற்றி வளர்ச்சி கொள்கை குழு என்று மாற்றி, வளர்ச்சி கொள்கை குழுவுக்கு தேர்தலிலே தோற்று போனவர்கள் அரசியல் தலைவர்களை வைத்து அவர்களுக்கு வைத்து அலங்காரம் செய்யக்கூடிய, அதையெல்லாம் தாண்டி பொருளாதார மேதையான சகோதரர் ஜெயரஞ்சன் அவர்களை அதனுடைய துணைத்தலைவராக போற்று இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவே அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன, வளர்ச்சி எப்படி செல்லும் என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நிதி, தமிழகத்தினுடைய நிதி எப்படி இருக்கிறது என்பதை நிதியமைச்சர் இங்கே சொன்னார். எல்லாம் சொல்லுவார்கள் ஐசியூல போயிடுச்சு, நிதி ஆதாரம் ஐசியூல போயிடுச்சு, அப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா தமிழகத்தினுடைய நிதி நிலைமை மார்ச்வாரிக்குள்ளே சென்று விட்டது, அதை உயிர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இன்றைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நிதி இருக்கிறது என்பதைத்தான் நிதியமைச்சர் இங்கே சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை மீட்பதற்காகத்தான் உலகளவில் புகழ் பெற்ற 5 அறிஞர்கள் பல நாடுகளிலே அவர்களை அழைக்கிறார்கள், அவர்கள் செல்ல மறுக்கிறார்கள். அவர்களை தமிழகத்திற்கு பொருளாதார ஆலோசனையை சொல்லுவதற்கு அழைத்து வந்ததே நம்முடைய முதலமைச்சருக்கான பெரிய வெற்றி, அவர்கள் ஒப்புக்கொண்டதே பெரிய வெற்றி. அப்படிப்பட்ட முயற்சிகளிலே தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மீட்பதற்காக இன்றைக்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆளுநர் உரை என்று சொன்னால் ஒரு சிலர் எதிர்பார்த்திருக்கலாம், சென்ற அரசு என்னவெல்லாம் செய்ததோ அதையெல்லாம் நிறுத்துகின்ற அந்த அறிவிப்புகளை அந்த ஆளுநர் உரையிலே பல பேர் எதிர்பார்த்திருக்கலாம். எப்படி என்று சொன்னால், சென்ற அந்த ஆட்சியிலே உழவர் சந்தையை நிறுத்தினார்கள். உழவர் சந்தையை அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதது, மேலும் உழவர் சந்தையை தீவிரமாக ஆரம்பிக்காதது உழவர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய துரோகம் அது. அதே போல சட்டமன்ற கட்டிடம்
சட்டமன்ற கட்டிடம், முடிந்த சட்டமன்ற கட்டிடத்தை மாற்றினார்கள். அதை திறந்திருந்தால் இன்றைக்கு கலைவாணர் அரங்கத்திலே இந்த கூட்டம் நடைபெற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நம்முடைய சட்டமன்றத்திலே அது நடந்திருக்கும். அதே போல மதுருவாயிலிருந்து துறைமுகம் வரை செல்கின்ற சாலை, ஆயிரக்கணக்கான கோடி அந்நிய செலாவணியை இந்திய நாடு இழந்திருக்கிறது. அந்த சாலை அமைந்திருந்தால், துறைமுகத்திற்கு அனைத்து பொருள்களும் சென்றிருந்தால், ஆயிரக்கணக்கான கோடி அந்நிய செலாவணியை இந்த நாடு பெற்றிருக்கும், தமிழகம் முன்னேறி இருக்கும். அதை மீண்டும் தீவிரப்படுத்துவோம் என்று சொல்லியிருப்பதை நான் இந்த நேரத்திலே வரவேற்கின்றேன். அதே போல அண்ணா நூலகம், இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆனால் உறுப்பினர் இங்கே நன்றி சொன்னார், அம்மா உணவகத்திலே நடந்த ஒரு சிறிய பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுத்ததற்கு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்னார். எப்படிப்பட்ட அரசு அமைந்திருக்கிறது என்பதை எல்லோரும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அந்த ஆளுநர் உரையிலே ஒரு 10 பக்கம் இந்த கொரோனா பிரச்சனையை தான் பேசியிருக்கின்றோம். ஏனென்றால் அதுதான் இன்றைய தேவை, தமிழகத்தை காப்பாற்றுகின்ற அந்த வேலை. இதுவரைக்கும் தமிழக முதலமைச்சரிலிருந்து அனைத்து அமைச்சர்களும் அதே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன், சட்டமன்ற உறுப்பினர்களும், சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் மருத்துவர்கள் ஆகி போனார்கள். நான் களத்திலே உழைத்த சட்டமன்ற உறுப்பினர்களை சொல்லுகிறேன், மருத்துவர்கள் ஆகி போன அவங்களுக்கே தெரியுது. ஒரு போன் வந்தா, உனக்கு ஆக்சிஜன் வேணுமா, உனக்கு ரெம்டெசிவிர் வேணுமா அப்படின்னு இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்துக்கும் தெரியுது. அந்த அளவுக்கு எல்லோருமே மருத்துவர்கள் ஆகி போனார்கள். நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முதலமைச்சருடைய உத்தரவுப்படி பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறார். அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து மருத்துவமனையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். முதல் ஸ்ப்ரெட், ரெண்டாவது ஸ்ப்ரெட் என்று சொல்லுவார்கள். ரெண்டாவது ஸ்ப்ரெட்ங்கிறது 10 மடங்கு வீரியமானது, 1-2 அல்ல, 5 மடங்கு எண்ணிக்கையில் இருக்கலாம். ஆனால் அந்த வீரியம் என்பது இன்னொரு 5 மடங்கு, 10 மடங்கு வீரியமான இதை இந்த குறுகிய காலத்திலே கட்டுப்படுத்தி இருப்பது தமிழக அரசு சாதித்த சாதனை. ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், 7ஆம் தேதி பொறுப்பெடுக்கும் பொழுது 26,000 தாண்டி தொற்று இருந்தது என்று அமைச்சர் நேற்றைய தினம் சொன்னார். அதிலிருந்து 36,000 வரை அது சென்றது. அப்ப யார் அதற்கான காரணம்? April 6ஆம் தேதி தேர்தல் முடிந்தது, April 7ஆம் தேதியிலிருந்து தொற்று அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. 1 மாத காலம் ஒன்றுமே செய்யவில்லை. 7ஆம் தேதியே ஊரடங்கை அமல்படுத்தி இருந்தால் 2வது பரவல் இவ்வளவு மோசமாக ஆகியிருக்காது. அதே போல முதல் பரவல் முடிவின் போது 2வது பரவலை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு 2வது பரவல் முடிகின்ற நேரத்திலே 3வது பரவலுக்கு நிதி ஒதுக்கி அதற்கான ஏற்பாடுகளை இன்றைக்கு தமிழக அரசு செய்து கொண்டிருக்கின்றது. 3வது பரவல் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்திற்கு கொடுத்துவிடக் கூடாது என்ற அந்த வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல டாஸ்மாகை பற்றி நேற்று பேச்சு வந்தது. சென்ற முறை முதல் பரவலின் போது டாஸ்மாக் திறந்த பின்னாடி அந்த பாதிப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சம் உயர்ந்து கொண்டிருந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு 27 மாவட்டங்களிலே 40% தொற்று தான் இருக்கிறது. தினசரி பாதிப்புகளிலே 40% 27 மாவட்டங்களிலே, 60% 11 மாவட்டங்களிலே. அந்த 11 மாவட்டங்களிலே மதுக்கடைகள் திறக்கப்படவில்லை. எங்கு குறைந்திருக்கிறதோ அங்குதான் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதாவது சென்ற 2016 சட்டமன்ற தேர்தலிலே படிப்படியாக குறைத்து கடைசியிலே மதுக்கடைகள் இருக்காது என்று சொன்னார்கள். அதுபோல ஏதோ மதுக்கடைகளை மூடியது போலவும் இப்போது திறப்பது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த முயற்சியை செய்கிறார்கள். அதே போல ஊரடங்கை அமல்படுத்தும் பொழுது அரசாங்கம் காவல்துறைக்கு மென்மையாக கையாள வேண்டும் என்று சொன்னார்கள். முதல் பரவலிலே பார்த்தோம், முதல் பரவலிலே மருந்து கசப்பாக இருக்கும், குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு தான் பிரதமர்லேருந்து எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் கசப்பான மருந்தை கூட இனிப்பாக கொடுக்கக்கூடிய அந்த வித்தையை தமிழக முதலமைச்சர் கற்றிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அதே போல விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என்பது இதை பார்த்து ஒன்றிய அரசு போட வேண்டும், அப்படி தனி பட்ஜெட்டை அறிவித்திருக்கிறார்கள். மின் இணைப்பு, நேற்று மின்சாரத்தை பற்றி பேச்சு வந்தது, பல கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டது. ஆனால் அமைச்சர் அந்த நேரத்திலே கேட்டார், 15 ஆண்டுகளாக மின்சார இணைப்புகள் கொடுக்கப்படாமல் இருக்கிறது, அந்த மின்சார இணைப்புகள் ஏன் கொடுக்கப்படவில்லை, மின்மிகை மாநிலமாக இருந்தால் ஏன் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னார். அதற்கான பதில் கிடையாது. அவிநாசி அத்திக்கனவு திட்டம் என்பது
தொடர்ந்து நடத்தப்படும் என்று கவர்னர் உரையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவினாசி அத்திகனவு திட்டத்திலே பல இடங்கள் விடுபட்டிருக்கிறது. அதையெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இந்த நேரத்திலே வைத்துக் கொள்கிறேன். அதே போல கொங்கு மண்டலம் கடந்த காலத்திலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை பெருந்துறையில் வர வேண்டிய எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு சென்றதை கொங்கு மண்டல அமைச்சர்கள் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று கோயம்புத்தூருக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். மதுரையில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையும் வேகமாக செயல்படுத்த வேண்டும். பட்டியலிடத்திலே அருந்ததியர் விளிம்பு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீதை கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள், அவர்கள் தான் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு ஓரளவுக்கு அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு 2019 அருந்ததியர் மாநாட்டிலேயே இப்போதைய முதலமைச்சர் அவர்களிடத்திலே மேடையிலே நான் கோரிக்கை வைத்தேன். அதை 6% அவர்களுக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்று அன்றைக்கே கோரிக்கை வைத்தேன். அதனால் உள்ளொதுக்கீடாக அருந்ததியருக்கு 6% கொடுப்பதை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பல தொகுதிகளிலே தேர்தலுக்கு முன்பு உங்கள் தொகுதியில் நடக்கவில்லை, அந்த தொகுதிகளுக்கெல்லாம் நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்பதை சொல்ல வேண்டும். அதே போல 40 இந்த அறநிலையத்துறையிலே என்ன நடந்தது என்பதையெல்லாம் இங்கே பேசினார்கள். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் கோயிலை வைத்து அரசியலை செய்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை முதல்வருடைய அந்த உத்தரவிலே அமைச்சர் வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த நேரத்திலே பதிவு செய்தது. அதே போல நேரடியாக சட்டமன்றத்தை பார்ப்பதற்கு விரும்புகிறார்கள். நேரலையிலே ஒளிபரப்புகின்ற அந்த விஷயத்தை சீக்கிரமாக செயல்படுத்துவதற்கான அந்த எண்ணம் இருக்கிறதா என்பதையும் தெரிந்து கொள்ள இந்த நேரத்திலே ஆசைப்படுகிறேன். திருச்செங்கோடு மலைக்கு ரோப்கார் வசதி செய்து கொடுத்த தமிழக முதலமைச்சருக்கும் துறையின் அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்டங்களை பிரிக்க வேண்டும் என்பது நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மாவட்டங்களை பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்ட ஒரு மாவட்டமும், கோபிச்செட்டிப்பாளையத்தை தலைமையிடமாக கொண்ட ஒரு மாவட்டமும், எடப்பாடி, சங்ககிரி, குமாரபாளையம், திருச்செங்கோட்டை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் பிரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு, இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் சுந்தர செல்வன். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாமன்றத்தை கம்பீரமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, பொறுப்பேற்றிருக்கிற புதிய அரசின் கொள்கை பிரகடனமாய் ஆளுநர் உரையை அமைத்து விடியலின் நம்பிக்கையை வலுவாக உதைத்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஏடறிந்த வரலாற்றில் ஏற்றங்களையும் இரக்கங்களையும் யுத்தங்களையும் கொண்டாட்டங்களையும் சர்வாதிகார ஆட்சியையும் சாமானியர்களின் புரட்சியையும் கண்டிருக்கிற மானுட வாழ்க்கை தன்னை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக உருவாக்கிய உயர்ந்த விழுமியம்தான் ஜனநாயகம் என்கிற விழுமியம். அந்த ஜனநாயகம் என்கிற விழுமியத்தை தாங்கி பிடிக்கிற, அதன் பருண்மையின் அடையாளமாக இருக்கிற இந்த மாமன்றத்தில் உரையாற்றுகிற வரலாற்று வாய்ப்பை எனக்கு வழங்கிய விடுதலை சிறுத்தைகளின் தலைவர், எழுச்சி தமிழர், மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும், கூட்டணி கட்சிகளை கூடி கலையும் வணிக உறவுகளாக அணுகாமல் கொள்கை உறவுகளாக தாயுள்ளத்தோடு அரவணைத்து தகுதியோடு தலைமை கொடுத்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மகத்தான வெற்றியை பெற்றுத்தந்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், என்னை வெற்றி பாதையில் வழிநடத்திய வேங்கையின் மைந்தர், வேளாண் துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், வாக்களித்த வீராணம் ஏரியை ஒத்த விரிந்த பரப்பை உள்ளத்தின் அடையாளமாக கொண்டிருக்கிற காட்டுமன்னார் கோயில் வாக்காள பெருமக்களுக்கும், அடடா இந்த ஆட்சிக்கு வாழ்க்கழிக்காமல் விட்டுவிட்டோமே, அடுத்த முறை வருகிற போது கட்டாயம் இவர்களுக்குத்தான் எங்கள் வாக்கு என்கிற உணர்வோடு இருக்கிற ஏனைய வாக்காள பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை இந்த தருணத்தில் காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். தமிழ் தேசியத்தின் தந்தை அயோத்திதாச பண்டிதருக்கும், புரட்சியாளர் அம்பேத்கருக்கும், பகுத்தறிவு பகலவருக்கும் எனது புகழ் வணக்கம். உடன்பிறப்பே என்கிற ஒற்றை சொல்லின் மூலமாக
ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த என் போன்ற கோடானு கோடி இளைஞர்களை தங்களின் உறவாய் அரவணைத்து கொண்ட சமத்துவ பெரியார், முத்தமிழ் அறிஞர், கலைஞர் இந்த மாமன்றத்தில் இல்லை என்றாலும் அவரின் உயிர் காற்று இந்த மன்றத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறது என்கிற நம்பிக்கையில் கலைஞரின் உயிர் காற்றுக்கு என் வீர வணக்கம். இந்த மாமன்றத்தில் ஆளுநர் உரை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திரும்பிய திருப்புகிற பக்கங்களிலெல்லாம் இந்தியாவிற்கே திசை வழியை காட்டுகிற வகையில் இந்த ஆளுநர் உரை அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு புள்ளிகளையும் மீண்டும் எடுத்து சொன்னால் சொல்வதை திரும்ப சொல்வது என்கிற நிலை வரும் என்கிற காரணத்தினால் இந்த ஆளுநர் உரையை நெஞ்சம் நிறைந்து பாராட்டுகிறேன். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த ஆளுநர் உரை இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற, நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு அற்புதமான கொள்கை பிரகடனம், செயல்வழி திட்டம் என்பதை சொல்லி மகிழ்கிறேன். பொறுப்பேற்ற இந்த நிலையில் முத்தமிழறிஞர் கலைஞர் முதல் முறையாக பொறுப்பேற்ற போது எவ்வாறு அம்மை நோயை எதிர்கொண்டாரோ அதை போல இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கிற தமிழக அரசு இந்த பெருந்தொற்றை எதிர்கொண்டிருக்கிறது. மக்களை பாதுகாப்பதற்காக கவச உடையில் களமாட வேண்டுமென்றாலும் அதற்கும் தயார் என்கிற அடிப்படையிலே கவச உடையில் மக்களை பாதுகாப்பதற்காக களப்பணியாற்றிய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பணிகளை நினைக்கிற போது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்கிற ஐயன் திருவள்ளுவன் குரல்தான் நினைவுக்கு வருகிறது என்பதை சொல்லி மனம் நிறைந்து இந்த ஆளுநர் உரையை நன்றியோடு பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தருணத்தில் நேரத்தின் அருமை குருதி ரத்தன சுருக்கமாக சில புள்ளிகளை மாத்திரம் நான் தொட்டு சொல்ல விரும்புகிறேன். பெருந்தொற்று பரவலை எதிர்கொள்வதற்கு அயராமல் பாடாற்றி கொண்டிருக்கிற முன்களப் பணியாளர்கள் அனைவரையும் இந்த ஆளுநர் உரை நெஞ்சார பாராட்டியிருக்கிறது. முன்களப் பணியாளர்களிலும் முன்களப் பணியாளர்களாக இருக்கிற துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், டிபிசி என்கிற பெயரால் டொமஸ்டிக் பிரீட் கண்ட்ரோல் என்கிற துறையின் மூலமாக பணியாற்றுகிற பணியாளர்கள் அனைவரின் ஊதிய பாதுகாப்பையும் பணி பாதுகாப்பையும் எதிர்வரும் நிதிநிலை கூட்டத் தொடரிலே உறுதிப்படுத்தும் என்கிற நம்பிக்கையையும் அதற்கான வேண்டுகோளையும் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என் நெஞ்சை எல்லாம் நிறைக்க செய்த ஒரு அற்புதமான திட்டம், குழந்தைகளின் கல்வி குறித்து கரிசனத்தோடு இந்த அரசு எண்ணி அதை சர்வதேச அளவில் அல்லது இந்திய அளவில் தரம் உயர்த்தக்கூடிய வகையில் ஒரு இலக்குசார் திட்டம் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இன்னொன்றையும் நான் பணிவோடு அடக்கத்தோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தேசிய கல்வி கொள்கையை நிராகரித்திருப்பதைப் போலவே அதை ஒட்டி மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கென ஒரு தனி ஆணையத்தை தொடங்க வேண்டும் என்றும், அதே சமயத்தில் யாதொரு அரசு பள்ளியும் இந்த அரசு மூடாது என்கிற உத்தரவாதத்தோடு இந்த பணிகளை தொடங்க வேண்டுமென்றும் பணிவோடு நான் அரசை கேட்டுக்கொள்கிறேன். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது குறித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புதுதில்லியிலே பிரதமரிடத்திலே தனது வலுவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழக மக்களின் உணர்வுகளை ஒன்று சேர்த்து வெளிப்படுத்துகிற வகையிலே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் இதற்கென கூட்டிட வேண்டும் என்று இந்த பேரவையின் மூலமாக மாண்புமிகு முதல்வர் அவர்களை பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை மிகவும் ஈர்த்த ஒரு அற்புதமான புள்ளி என்பது இந்து சமய அறநிலையத்துறையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிற மிக அற்புதமான சீர்திருத்த திட்டங்கள். இவை குறித்து நீண்ட நேரம் பேச வேண்டும் என்றாலும் கூட நேரத்தின் அருமை கருதி நிறைவாக சொல்லுகிறேன். 100 நாட்களுக்குள் அந்த அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்க வேண்டும் என்கிற பணியை நிறைந்து முடிப்பதற்கான செயல் திட்டம், தமிழ் வழியில் வழிபாடு, கோவில் நிலங்களை மீட்பதற்கான முயற்சி என மிக அற்புதமான திட்டங்களை இந்த அரசு முன்னெடுத்திருக்கிறது. நெஞ்சம் நிறைந்து பாராட்டுகிறேன். அந்த தருணத்தில் இன்னொன்றையும் நான் பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வடமொழி என்பது வெறும் மொழி மாத்திரமல்ல, வடமொழி என்பது வடிவம், வருணாசிரமம் என்பது அதன் உள்ளடக்கம். ஆகவே தமிழ் மொழி என்பது அதன் வடிவமானால் சமத்துவம் என்பதே அதன் உள்ளடக்கமாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ராமானுஜர் முதல் வள்ளலார் வரை
வழிமுடிந்த தமிழர்களின் மெய்யியல் மரபில் தீண்டாமையோ சாதிய பாகுபாடுகளோ இல்லை என்கிற காரணத்தினாலே பெருங்கோவில்களுக்கு மாத்திரமல்ல கிராம கோவில்களிலும் கூட தீண்டாமையோ சாதிய பாகுபாடுகளோ இல்லாத வகையில் இந்த அறநிலையத்துறையை சீர்திருத்திட வேண்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லா துறைகளையும் ஒரு சமகால அரசியல் நோக்கில மதிப்பீடுகளின் நோக்கில அதன் பெயர்களையெல்லாம் சீர்திருத்தம் செய்திருக்கிறார். ஆகவே இந்த துறையை கூட அடுத்து வரும் கூட்டத்தொடர்களில் இதன் பெயரை செம்மைப்படுத்துவது அவசியம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் தமிழ் கூறும் நல்லுலகில் சைவமும் வைணவமும் தான் நம்முடைய மெய்யியல் மரபுகள். அவற்றை உள்ளடக்கிய சமய நெறி சார்ந்த பெயரோடு இந்த துறை அமைந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்பதை பணிவோடு சுட்டிக்காட்டி இந்த தருணத்திலே இன்னொன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அரசியல் தலைவர்களால் பண்பாட்டு புரட்சியை முன்னெடுக்க முடியாது என்கிற ஒரு வாதம் சொல்லப்படுவதுண்டு. ஆனால் தமிழகத்திலே கடந்த அரை நூற்றாண்டில் முன்னெடுக்கப்பட்ட பண்பாட்டு புரட்சியிலேயே மிகப்பெரிய புரட்சி தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக அறிவித்த அந்த மகத்தான புரட்சிதான் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஐம்பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்கிற ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று கூட வைதீக மரபை பின்பற்றிய காப்பியங்கள் அல்ல. அவை ஐம்பெரும் காப்பியங்களும் சமண பௌத்த காப்பியங்கள் என்கிற காரணத்தினாலே சமண பௌத்தம் குறித்தும் இந்த அரசு கூடுதல் கவனத்தை செலுத்திட வேண்டும். தோண்டுகிற பள்ளங்களிலெல்லாம் புத்தரின் திருவுருவச் சிலை கிடைப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த சிலையெல்லாம் பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல் கிடக்கின்றன. ஆகவே பௌத்தம் குறித்தும் சமணம் குறித்தும் ஆய்வை மேற்கொண்டிட புதிய அமைப்புகளை உருவாக்க வேண்டும். அதே சமயத்தில் கண்ணகிக்கு அரசியல் புரட்சியை முன்னெடுத்த கண்ணகிக்கு எவ்வாறு திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறதோ அதே போல பண்பாட்டு புரட்சியை முன்னெடுத்திருக்கிற மணிமேகலைக்கு காஞ்சிபுரத்திலே ஒரு திருவுருவச் சிலையை அமைத்திட வேண்டும் என்றும் சிதம்பரம் நடராசர் கோவிலில் நந்தனுக்கொரு மாமன்னன் நந்தனுக்கொரு திருவுருவச் சிலையை அமைத்திட வேண்டும் என்றும் இந்த தருணத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பட்டியல் வகுப்பார், பழங்குடி சாதியினர் இவர்களுக்கான காலியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்கிற அறிவிப்பு நெஞ்சை குளிர்விக்க செய்கிறது. இந்த தருணத்திலே இன்னொன்றையும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அர்ச்சகர் நியமனங்களுக்கு எவ்வாறு கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதோ அதே போல பட்டியல் வகுப்பார் பழங்குடி சமூகத்தினருக்கான காலியிடங்களை நிரப்புவதற்கும் ஒரு செய்யப்பட வேண்டும் என்பதை பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் பல்வேறு மகளிர் தேசிய ஆணையம், குழந்தைகள் தேசிய ஆணையம் என எல்லாம் இருக்கிறது. பட்டியல் வகுப்பாருக்கான தேசிய ஆணையம் தமிழகத்திலே இல்லை. அந்த தேசிய ஆணையத்தை உருவாக்கிட வேண்டும். ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் கூட பட்டியல் வகுப்பாருக்கும் பழங்குடி சமூகத்திற்கும் தேசிய ஆணையம் இருக்கிற போது தமிழகத்திலே இல்லை என்கிற வருத்தத்தை இந்த அரசு சரி செய்திட வேண்டும் என்று மெத்த பணிவோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் பட்டியல் வகுப்பாருக்கான சிறப்பு உட்குவூர் திட்டத்தில் சற்றேறக்குறைய 15,000 கோடி ஒதுக்கப்படுவதாக நான் அறிகிறேன். இதையும் கூட மாண்புமிகு முதல்வர், முன்னாள் முதல்வர் அமரர் கலைஞர் அவர்கள்தான் 2006-2011 தொடங்கி வைத்தார்கள். அந்த 15,000 கோடியும் பல்வேறு துறைகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டு அந்த துறைகள் சார்பிலே பொது திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதே தவிர குறிப்பான இவர்களின் சிறப்பு திட்டங்களுக்கு செயல்படுத்தப்படவில்லை. பொது திட்டங்களை பட்டியல் வகுப்பாரும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று அது நியாயப்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த சிறப்பு உட்கூறு திட்டம் அல்லது துணை திட்டம் என்று சொல்லப்படுகிற இந்த திட்டத்தின் மூலமாக ஒதுக்கப்படுகிற நிதியில் குறைந்தபட்சம் 1/3 நிதியையாவது இவர்களுக்கான சிறப்பு திட்டங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் இந்த நிதி கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்த ஆய்வையும் உங்களது நிதிநிலை அறிக்கையிலே இணைத்திட வேண்டும் என்றும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக அரசை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் நான் இருக்கிற என்னை அனுப்பியிருக்கிற காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி குறித்த சில செய்திகளை முன்வைக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னால் சிங்கார சென்னை என்கிற திட்டம் குறித்து ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு தொகுதிக்கு சென்று விடுகிறேன். சிங்கார சென்னை என்கிற இந்த திட்டம் மனதை நிறைவடையக்கூடிய ஒரு சர்வதேச தரத்திற்கு சென்னையை உயர்த்தக்கூடிய அற்புதமான திட்டமாக விரியும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற போது சிங்கார சென்னையிலே ஆண்டாண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பூர்வகுடி மக்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற விமர்சனங்கள் கடந்த காலங்களில் வந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் அப்புறப்படுத்த மாட்டார்கள், அவர்களும் இந்த சிங்கார சென்னையிலே உள்ளடக்கப்படுவார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையிலே இந்த திட்டம் அமைந்திட வேண்டும் என்று மெத்த பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். காட்டுமன்னார் கோயில் தொகுதி என்பது சற்றே குறைய 1200 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுப்பப்பட்ட தமிழகத்திலேயே மிகப்பெரிய
கரையை கொண்டிருக்கிற ஒரு மகத்தான வீராணம் ஏரி என்கிற ஏரியை கொண்டிருக்கிற திட்டம். சென்னையிலே மாண்புமிகு உறுப்பினர்கள் நாம் எல்லோரும் இப்பொழுது தண்ணீரை பருகுகிறோம். நாம் சென்னையில் இருக்கிற மக்கள் பருகுகிற தண்ணீரில் 4 மிணறு தண்ணீரில் 1 மிணறு தண்ணீரை தருகிற திட்டமாக வீராணம் திட்டம் இருக்கிற காரணத்தினாலே உரிமையோடு இந்த வகையிலே நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீண்ட நெடிய காலமாக வீராணம் ஏரி தூர்வாரப்படாமல் கிடக்கிறது. காட்டுமன்னார் கோயில் தொகுதி என்பது கொள்ளிடக்கரையை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அந்த கொள்ளிடக்கரையினுடைய வடக்கு பகுதி தார் சாலை என்பது பொதுப்பணித்துறையால் பராமரிக்கப்படுகிற தார் சாலை என்பது மணல் குவாரி நடவடிக்கைகளால் முற்று முழுவதுமாக சிதைந்திருக்கிற நிலையில் அந்த தார் சாலையை உடனடியாக செப்பனிட வேண்டும். சேத்தியாத்தோப்பிலிருந்து மயிலாடுதுறை வரையிலான காட்டுமன்னார் கோயில் வழியாக செல்கிற சாலையை ஓடியார் சாலையை நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்திட வேண்டும். மருத்துவ கட்டமைப்பை பெருக்கிட காட்டுமன்னார் கோயிலுக்கு புதிய மருத்துவமனையை கட்டித்தர வேண்டும் என்றும், ஏற்கனவே வரைவு திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற காவனூர் கள்ளிப்பாடி பாலம், கருப்பூர் மாதிரி வேலூர் தடுப்பணை, ஆதிவராகநல்லூர் தடுப்பணை ஆகியவற்றை விரைந்து நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிற இந்த தருணத்தில் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். சமூக நீதியின் அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கிற இந்த அரசு பொறுப்பேற்றிருக்கிற சூழ்நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகள் இரும்பு குண்டுக்குள் அடைக்கப்பட்டிருப்பது வேதனையை தருகிறது. தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலைகளும் அண்மை காலமாக சேதத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. சமீபகாலமாக அண்ணல் காந்தியடிகளின் சிலையை கூட காயப்படுத்தப்படுகிற சிலைகளின் பட்டியலில் இணைந்திருக்கிறது. இந்த இரும்பு குண்டுகளை மாற்றிவிட்டு கம்பீரமான முறையில் உள்ளாட்சி அமைப்புகளின் துணையோடு அந்த திருவுருவச் சிலைகளை அமைத்திட வேண்டும். அதற்கான நவீன சிசிடிவி உட்பட்ட பாதுகாப்பு கருவிகளை அமைத்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த ஆளுநர் உரை இந்த காலத்திற்கு மாத்திரமல்ல எதிர்காலத்திற்கும் வெளிச்சத்தை தருகிற உரையாக அமையும். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்கிற அடிப்படையிலே இந்த ஆளுநர் உரை என்பது எனது காலத்திலும் எனது பேரன்கள் காலத்திலும் கூட நினைவுகூற தகுந்த புகழ்மிக்க உரையாக இருக்கும் என்பதை சொல்லி நாளைய தலைமுறை உங்களை வாழ்த்தும் நாங்கள் இப்பொழுது வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். எல்லாரும் ஏன் கேட்டால் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அப்படிங்கிறாங்க. இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது எந்தெந்த இடத்துல எந்த இடத்துல எப்படி எப்படி பொருள் வைச்சா அது பொருத்தமாக இருக்குங்கிறது எல்லா அறிஞர்கள் இருக்கீங்க, இப்போ பெரிய பேராசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது என்பது தெரியவில்லை என்பது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசு என்று சொல்வதை ஏதோ சமூக குற்றம் போல யாரும் நினைக்க வேண்டாம், அப்படி சிலர் கருதி கொண்டிருக்கிறார்கள். அது உள்ளபடியே முழுக்க முழுக்க தவறு. சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் வரி, இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களை கொண்ட ஓர் ஒன்றியமாய் இருக்கும் என்றுதான் உள்ளது. இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று தான் இருக்கிறது. அதைத்தான் பயன்படுத்துகிறோமே தவிர சட்டத்தில் இல்லாததை நாங்கள் பயன்படுத்தலை. ஒன்றியம் என்பது தவறான சொல்லல்ல, மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது தான் அதனுடைய பொருள். இன்னும் சிலர் பேரறிஞர் அண்ணா சொல்லாததை, எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லாததை நாங்கள் சொல்லி வருவதாக அதை ஒரு விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1957 தேர்தல் அறிக்கையிலேயே இந்திய யூனியன் என்று தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1963 ஜனவரி 25 நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள், அரசினுடைய இறைமை என்பதற்கு நாம் மேற்கொள்ளும் பொருள் என்ன, அரசியல் இன்றி இறையாண்மையானது பொதுமக்களிடம் நிலைத்துள்ளது என அரசியலமைப்பின் முகவரை கூறுகிறது. சட்டம் சார்ந்த இறையாண்மையானது கூட்டாட்சி ஒன்றியத்திற்கும் அதன் அங்கங்களுக்கும் இடையே, அதாவது மாநிலங்கள் பிரித்து தரப்பட்டுள்ளது என்று தான் பேசியிருக்கிறார். சமஷ்டி என்ற வார்த்தையை மரியாதைக்குரிய மாப்பூசி அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். வெளியேறுக மிகுதியான அதிகார குவிப்பு, வருக உண்மையான கூட்டாட்சி
என்று மூதறிஞர் ராஜாஜி அவர்களே எழுதியிருக்கிறார்கள். எனவே ஒன்றியம் என்ற வார்த்தையை பார்த்து யாரும் மிரள தேவையில்லை. அந்த ஒரு வார்த்தையில் கூட்டாட்சி தத்துவம் அடங்கியிருக்கிறது. அதற்காகத்தான் அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டே இருப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவிலிருந்து பிரிந்தது மாநிலங்கள் சொல்கிறார். இந்தியா இருக்கும்போது எத்தனை மாநிலங்கள், எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? எல்லோரும் இணைந்து உருவாக்கி தான் இந்தியா, தவிர இந்தியாவிலிருந்து பிரிந்தது மாநிலங்கள் அல்ல என்பதை தயவுசெய்து மாநில உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கோயலிஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபெடரேஷன். ஆக இது ஒரு ஃபெடரேஷன் அவ்வளோதான், தவிர இட் இஸ் நாட் கோயலிஷன். அந்த அடிப்படையிலே தான் தலைவர் அவர்கள் இதை ஒரு நிரந்தரமான வார்த்தையாக யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ற ஒரு வார்த்தையோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆக நீங்கள் சொன்ன தவறான கருத்தை, இந்தியாவிலிருந்து பிரிந்தது மாநிலங்கள் என்பதை மாற்றி எல்லா ஸ்டேட்ஸ், அப்பொழுது இருந்த ஸ்டேட்ஸ் 200 மேலே இருந்தது, எல்லாம் சேர்ந்து உருவாக்கியது தான் பாரதம் இந்தியா என்ற நாடு என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கொரோனா ஏற்பட்டு கொரோனாவில் தடுப்பூசியை பொறுத்த மட்டும் நிறைய பேர் பல்வேறு விதமான பேசினாங்க. மத்திய அரசு நிறைய தரலை வைக்கலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. 16/1/2021 இருந்து 17/6/2021 வரைக்கும் 93,79,960 தடுப்பூசிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 93,79,930 தடுப்பூசி கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு மாநில அரசு 24,37,730 தடுப்பூசிகளை வாங்கி இரண்டுமாக நேற்றைய தினம் அமைச்சர் சொன்னார், 1,29,00,000 போடப்பட்டிருக்குதுன்னு சொன்னார்கள். அதே மாதிரி இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த மட்டிலும் 25,84,430 தடுப்பூசிகள் தர வேண்டும் என்று கமிட்மெண்ட். அதில் கிட்டத்தட்ட 15,00,000 மேலாக இப்பொழுது வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு அது தெரியும். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றிலிருந்து இந்த அமைச்சரவை ஒரு முன்மாதிரியாக அமைச்சரவையாக இருக்க வேண்டும், எல்லாமுக்கான அரசு என்கின்ற ஒரு கொள்கையின் கோட்பாட்டிலும் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களிடம் வந்து நடந்து கொண்ட விதமும் பாராட்டுதலும் போற்றுதலுக்கும் உரியது. ஆனால் எல்லாமுக்கான அரசு என்று சொன்னாலும் இன்றைக்கி மெட்ரோ வழி திட்டத்தை பொறுத்த மட்டிலும் சென்னைக்கு ஃபேஸ் 2 எல்லாம் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கு திட்டங்கள் இந்த கவர்னரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கோயம்புத்தூரை பொறுத்த மட்டிலும் அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோயம்புத்தூர் எந்தெந்த வகையில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா எய்ம்ஸு கோயம்புத்தூரில் வேண்டும்னு பிரதமர் இடத்துல போய் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதனால் கோவையை எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் புறக்கணிக்கலை. நான் தொடக்கத்திலே சொன்னேன், தேர்தல் முடிவு வந்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஆட்சி பொறுப்பு ஏற்கக்கூடிய அளவுக்கு மெஜாரிட்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நான் பத்திரிகை நிறுவனத்தில் சொன்னப்போ வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும், வாக்களிக்காதவர்கள் வருத்தப்படணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆட்சியினுடைய கொள்கை. அதனால் தயவுசெய்து தவறான கருத்தை இங்கே பதிவு செய்ய வேண்டாம். கோவை எந்த காரணத்துக்கும் கூட நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம். இன்னும் கூட சொல்லணும்னா இன்னும் ஏன் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள அங்கே தயங்குறாங்க, அதுக்கு இன்னும் அதிகமான அளவுக்கு நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்வோம். அதுதான் எங்களுடைய கடமை, அதுதான் செய்ய போகிறோம். கோவை மெட்ரோ ரயில் அதில் சேர்த்தப்படவில்லை என்று ஒரு கருத்து பரவலாக இருந்தது. ஆனால் எங்களது எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர் இருக்கும்பொழுது அதை 110 விதியிலே அறிவித்திருக்கிறார்கள். அதை வந்து கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்து அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கோவை மாவட்ட மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் கோவை மாவட்டத்துக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை அந்த கோரிக்கையை பாரத பிரதமரிடம் கொடுத்திருக்கிறார்கள், அதுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். ஏனென்றால் கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அந்த மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டு ஆரம்பகட்ட ஸ்டடிகள் நடந்துருச்சு. அதை தொடர்ந்து இந்த அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் என பதவியேற்கும் பொழுதே கண்டிப்பாக நாம் அனைவருக்குமான முதலமைச்சர், அதே போல் கோவை மாவட்டத்துக்கும் நேரடியாக பதவியேற்றப்பினால் 2 வந்திருக்கிறார். ஆகவே அந்த திட்டம் முக்கியமான திட்டம், சென்னைக்கு அடுத்தபடியாக வளர்ந்த நகரம் கோவை மாவட்டம். ஆகவே கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும், செய்வார் என்று நம்புகிறோம். அப்புறம் நீட்டை பொறுத்தவரையிலும் இப்போ நீட்டு அமைச்சரே இந்த தடவை எல்லாமே தொடர்ந்து மாணவர்கள் தயாராக வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கடந்த 10 பார்த்திங்கன்னா
ஒரு 300 பேர் தான் மொத்தத்திலே 10 ஆண்டுகளில் 300 பேர் தான் அதில் சீட் கிடச்சி. அதில் வந்து போன வருஷம் மட்டும் 405 பேர் கிடச்சிருக்கு. கிராமப்புற அரசு பள்ளிக்கூடத்தில் மட்டும் 405 பேர்களுக்கு அது கிடைத்திருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நீட் பிரச்சனை பற்றி இங்கே பேசினார். அதனால் எவ்வளோ பேருக்கு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டார். நான் கேட்குற ஒரு கேள்வி, இந்த நீட்டுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விதிவிலக்கு கேட்கிறது தான் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை. இன்னும் சொல்லணும்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய உணர்வு அது தான். அவங்களும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க, பொதுக்குழு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, அவங்களும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சட்டமன்ற தீர்மானமும் போட்டோம், அமைச்சரவை கூடி தீர்மானம் போட்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சி நடந்தது, அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. ஆனால் நான் கேட்குறது, தமிழ்நாட்டுக்கு அந்த விதிவிலக்கை கேட்குறப்போ நீங்கள் குரல் கொடுக்க தயாராக இருக்கிறீங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. சட்டத்திற்குட்பட்டு அது நடக்குமே ஆனால் நிச்சயமாக நாங்கள் ஆதரவு தருவோம். ஆக ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் அன்னன்னைக்கு இதுவரைக்கும் பாக்கி இல்லை. ஜிஎஸ்டியில் காம்பன்சேஷன் வர வேண்டி இருக்கும். மாண்பு நிதியமைச்சர் சொன்னாங்க காம்பன்சேஷன் வர வேண்டி இருக்கும். ஆனால் அவங்களுக்கே தெரியும் ஆக்டில் ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் காம்பன்சேஷன் ஜிஎஸ்டியிலிருந்து எடுத்து கொடுக்க முடியாது. ஆனால் செஸ் போட்டு செஸ்லேருந்து தான் கொடுக்க முடியும். அந்த செஸ் போடுறதுக்கு இப்போ கொரோனா காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் எதுவும் பாக்கியிருந்தால் செஸ்ஸில் தான் பாக்கியிருக்குமே தவிர ஜிஎஸ்டியிலேருந்து காம்பன்சேஷனுக்கு அமௌண்ட்டு கொடுக்க முடியாது. அது சட்டம் இருக்குங்கிறது அமைச்சருக்கும் அதில் தெரியும். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நீண்ட காலம் அரசியலில் இருந்திருக்கிறார். அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது. நான் கேட்குறதுக்கு 2-3 கேள்வி. அதாவது சட்டப்படி அவரும் ஏற்றுக்கொள்கிறார், நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த சட்டம் உருவாக்கும் போது 5 வருடத்துக்கு எந்தெந்த மாநிலத்துக்கு 14% உயர்வு வரவில்லையோ அதற்கு ஒன்றிய அரசாங்கத்தினால் செஸ்ஸில் கூட்டப்பட்ட நிதியை வைத்து திருப்பி கொடுப்போம் என்று சொன்னார்கள். உண்மை. நான் சொல்கிறது, அந்த செஸ்ஸில் கூட்டப்பட்டு கொடுக்க தேவைப்படாத முதல் 3 வருடங்களில் இருந்த 47,900 கோடியை ஏன் ஒன்றிய அரசு அதிலேயே நிலுவையில் விட்டுவிடாமல் இப்போ எடுத்துக்கொண்டது? அப்போ செஸ்ஸுக்கும் பொது கணக்குக்கும் ஒரு செவறு மாதிரி இருந்து இதுலேருந்து அதுக்கு எடுக்கக்கூடாதுன்னு இருந்தால் நீங்கள் நாளைக்கு சொல்லலாம், அதுலேருந்து இதுக்கு போட மாட்டேன். நீங்கள் இதுலேருந்து எடுத்த வரலாறு இருக்கும்போது கூடுதலாக இருந்த செஸ்ஸால் கூட்டப்பட்ட காம்பன்சேஷன் கொடுக்க தேவைப்படாத கிட்டத்தட்ட 50,000 கோடி இருந்ததை ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்ட பிறகு இப்போ செஸ்ல பணம் இல்லை கொடுக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இது ஒரு கூட்டாட்சி நாடு, எல்லாத்துக்கும் தெரியுது இல்லாத இடத்தில் பணத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு. நாங்கள் ஒத்துழைப்போட நான் பெருந்தன்மையோட ஒன்றிய நிதியமைச்சர் எங்களோட இணைந்து பணியாற்றுகிறார்கள், எந்த குறையும் நான் சொல்லவில்லை. அதற்கு மேல் சொல்கிறேன், இன்றைக்கு அங்கே டெல்லியில் இருக்கிற ஒன்றிய நிதி செயலர் நம்ம தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆஃபீஸர் திரு சோமநாதன் அவர்கள் நல்லா படித்தவர், எல்லாம் தெரிந்தவர். நான் அவரோட உரையாடி கொண்டிருக்கிறேன். கேள்வி, எது பொறுப்புடன் செய்கிற செயல்? சட்டப்படி 14% வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும்னா இன்றைக்கு அந்த நிதி இல்லை என்றால் முதல்ல இதுக்கு இது சொல்லுவோம் ப்ரோசிக்ளிக்கல் ரிஸ்க், இது வேற வேணாம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம். கேள்வி, அதை எப்படி திருத்த போகிறீர்கள்? நீங்கள் மாநிலங்களை வந்து நீங்களே போய் கடன் எடுத்து பண்ணிக்கிங்கன்னா அப்போ ஒரு கான்ட்ராக்டுக்கு, ஒரு ஒப்பந்தத்துக்கு, ஒரு சட்டத்துக்கு என்ன கணம்? ஒரு இடை கஷ்ட காலத்தில் செல்லாது, பாக்கி காலத்தில் நாங்கள் செலுத்துவோம்னா இது சரியில்லை. இந்த கருத்து தான் நாங்கள் சொன்னோமே தவிர, இணைந்து எந்த வகையில் மக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், எந்த அளவுக்கு ரெண்டு அரசாங்கக்கும் பிரச்சனை வராது என்ற அளவில் தான் நாங்கள் செயல்படுறோமே தவிர, இது வந்து நாங்கள் கணக்கில்லாமல் குற்றச்சாட்டு சொல்லவில்லை. தயவுசெய்து உங்கள் வாயிலாக உறுப்பினருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 44,000 திருக்கோயில்கள் இருக்குது. 44,000 திருக்கோயில்களில் 40,000 கோயில்களில் வந்து எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள். நம்மளுடைய முதலமைச்சருடைய இதுபடி எல்லாரும் அர்ச்சகராகலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 44,000 திருக்கோயில்களில் 40,000 திருக்கோயில்கள் வந்து எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. 4,000 திருக்கோயிலில் வந்து ஆகம விதிப்பறை நடக்கிறது. அதிலும் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணைக்கப்பட்ட மற்றும் இணைக்கப்படாத திருக்கோயில்கள் 456 கோயில்கள் அங்கே பார்த்தா கேரள சம்பிரதாயப்படி தான் அங்கே நடக்கும்.
எல்லா ஜாதியும் கண்டிப்பாக வர்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய பிரித்து பார்த்து யார் யார் எப்படி எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அரசாங்கம் அதை செய்தால் அது நிச்சயமாக அமைச்சர் செய்வார் என்று நம்பிக்கை இருக்கிறது. எனது திருநெல்வேலி தொகுதி மக்களுடைய நன்மைக்காக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் இப்பொழுது ஸ்மார்ட் சிட்டி வேலை நடந்துகிட்டே இருக்கிறது. 231 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு அது அந்த பணிகளெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடைபெறுகிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தயவுசெய்து அதை வேகப்படுத்த வேண்டும். பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலமாக அது திட்டங்கள் நடைபெறுகிறது, ரொம்ப ஸ்லோவாக நடைபெறுகிறது. அதான் பாதாள சேகர திட்டம், டோட் போட், மற்ற எந்த திட்டங்கள் அது வந்து குறையே கிடையாது. பழைய அரசாங்கம் டெண்டர் போட்டு வேலை நடந்துட்டு இருக்கிறது. ஆனால் தேர்தல் அது இதுன்னு வந்த உடனே அது குண்டும் குழியுமாக இருக்கிறது. முதல் கட்டமாக அந்த குண்டும் குழிகளை நிறுத்தினாலே போகும். அதே மாதிரி 2013 ஒரு 56 கோடி ரூபாய்க்கு ஒரு மானூர் ஒரு கூட்டுக்குடி திட்டத்தை போட்டோம். அதில் இன்னும் பாதி முடிவடையாமல் இருக்கிறது. அதையும் தயவுசெய்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதை செய்து தரும்படியும் இந்த எனக்கு திருநெல்வேலி தொகுதி மக்களுக்கு நன்மைகளை செய்திடும்படி அன்போடு கேட்டு இவங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.